ஹலோ காய்ஸ் எல்லாம் வணக்கம். நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புங்குடுதே நோக்கி போய்கொண்டிருக்கோம். அங்கே இன்றைக்கு கண்ணகி அம்மன் கோயிலில் வெண்ணெய் காப்பு செலுத்துகிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதுக்காக தான் காய்ஸ் இன்றைக்கு போய்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மட்டும் காய்ஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் கணக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் போயிடுறீங்க. ஸோ அதே முறைக்க பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை போகலாம், என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் காய்ஸ் என்டரன்ஸ். ஐயா ஜாலியா இருக்கிறீங்க, அவள சந்தோஷமா இருக்கிறீங்க, அவள சந்தோஷமா இருக்கும். என்ன நடக்குது கோயில் ஏற்பாடுகள்? ஏற்பாடுகள் வேற திட்டங்கள் நடந்து வந்துருக்குது, கும்ப அபிஷேகம் நடந்து வந்துருக்கு. காலடை தானே அஞ்சாம் தேதி தான் இதுல போட்டு இருந்தவன் நான் வடிவா பாக்கிறேன். வஞ்சாதி அப்ப என்ன வாழையில் நட்டு கொண்டு இருக்கிறீங்களோ? என்ன செய்யறது, புறந்திட்டம் இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு வலிக்கிறப்பல போயிட்டா போயிட்டா அப்படியே வலிக்கட்டும். சரி சரியா, சாப்பிட்டாச்சும்? நன்றி. கோயில பாத்தீங்கன்னா பெரிய மேடையெல்லாம் அமைச்சு வச்சிருக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்டரன்ஸ், இதாக தான் நாங்கள் போகணும். பார்க்கிங் இங்கெல்லாம் பார்க்கிங் இருக்கு காய், சுற்றி வந்து தான் பார்க்கிங்குகள் பைக்கில் விடணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கலாம், தற்காலிக கடைகள். ஹாய் பார்த்தீங்க, மேடையெல்லாம் வச்சு கொண்டிருக்கோம். கடைக்கா அண்ணா என்ன கடை வைக்கப்படுங்க? இதுல எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், எலக்ட்ரானிக் மாதிரி கடல்ல டிஸ்ப்ளே மாதிரி. டிஸ்ப்ளே மாதிரி, ஓகே ஓகே. எந்த கம்பெனி அண்ணா? அமினெக்ஸ். அந்த பிராண்ட் தான். ஓகே அண்ணா, ஓகே. நேம் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா நிதி சேர்ப்பு திட்டம் ஒன்று செய்யணும். அவையங்களை இறந்தாக்கள் இதில் காசு செய்து கொண்டிருக்கணும். அவையின் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கணும். இது காசு எல்லாம் போட விரும்பினாங்க போடுங்க. வணக்கம், நான் அம்பிகை பாலன், ஒளிரும்பாள்வு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன். ஒளிரும்பாள்வு அமைப்பு வந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வந்து பிரதேச செயலகத்துக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலை செய்கிற ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. எல்லா இதில் இருக்கிற எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள். நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்கிறோம். அதில் வந்து பிரதானமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் இல்லாதாக்களுக்கு வந்து செயற்கை கால்களை வந்து செய்து கொடுக்குறோம், போட்டு கொடுக்குறது. மற்றது வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறது. மற்றது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரங்கள், மற்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவிகள், மற்றும் முதியவர்களுக்கான உலர்ணும், அதாவது முதியவர்கள்னு சொன்னால் தனிமையில் இருக்கிற முதியவர்களுக்கான உதவி திட்டங்கள் என்ன பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை செய்கிறோம். அப்படி செய்கிற வேலை திட்டங்களில் வந்து எங்களுக்கான உதவிகள் எங்களுக்கு போதுமானதாக அமைச்சு கொள்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து வருகை தந்திருக்கிறோம், அம்பாள் ஆலயத்தில் வந்து. இது வந்து எங்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களை வந்து நாங்கள் புத்தக வடிவில் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதை பார்க்குற உறவுகள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கான உதவிகளை புரியுமாறு உங்களை நாங்கள் அன்பாக. நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா யாகம் நடத்தி கொண்டிருக்கணும். இந்திரியாணாமதிஷ்டாத்ரி பூதானாமகிலேஷயா பூதேஷு தத சந்தஸ்கே யாத்தே ஜேவே நமோ நமஹ.
நமஸ்தஸ்ய நமோ நமஸ்வாஹ சாள்ய பலாயிரக்கணக்கானவர் இங்க வந்து எண்ணெய்க்காவை வச்சு கொண்டிருக்கணும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தூள்கள் போட்டிருக்கணும். மெயின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெய் ஏதாவது மலைக்கு விழக்கூடாங்கிறதுக்காக இங்கே மரத்தூள்கள் கூட போட்டு வச்சிருக்கணும். ஒவ்வொரு தூணும் 700,000 ரூபா படி அமைக்கப்பட்டிருக்கிறீங்க. மேல் தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைச்சு வச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் எண்ணெயால் குளிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அற்புதமாக இருக்குது. இப்படியான நவக்கிரகங்களை நான் பார்த்ததே இல்லை. எல்லா நவக்கிரகங்களும் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, மயில், அப்படி சிங்கம், அப்படி பல வாகனங்களை கொண்டு அமைச்சு வச்சிருக்கிறோம். மேலாம் பார்த்தீங்கன்னா வண்ண
மயமாக அமைச்சு வச்சிருக்கிறோம் வேட்டாளங்கள் எல்லாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், இந்த ஈழமணி திருநாட்டினுடைய யாழ் குடாநாட்டிலே புங்குடுதீவிலே கண்ணகியன வழங்குகின்ற ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலய மகா கும்பாபிஷேகம் பற்றியும் அந்த ஆலயத்தினுடைய கட்டுமானம் பற்றியும் எல்லோராலும் பேசப்படுகிறது. இந்த ஆலயத்திலே 500 தூண்கள் கொண்ட மண்டபங்கள் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, 7 ராஜகோபுரங்கள், கிழக்கு வாயிலே ஒரு ராஜகோபுரம், வசந்த மண்டபத்தினுடைய வாயிலே ஒரு ராஜகோபுரம், தெற்கு நோக்கி மகாமண்டபத்திலே அமைந்திருக்கின்ற கண்ணகியம்பாள் வாயிலே தெற்கு நோக்கிய ராஜகோபுரம், மேற்கு திக்கிலே ராஜகோபுரம், வடக்கு திக்கிலே இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலயம் முடிவடைகிற பொழுது ஒரு ராஜகோபுரம், அந்த வடக்கு ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்திற்கு அருகாகவே சமாந்தரமாகவே வெளிவீதிக்கு உள்ளாக பத்திரகாளி அம்பாளுக்கு தனியான ஒரு கோயில் இருக்குது, அதுவும் ஒரு பெருங்கோயிலான். அந்த பத்திரகாளி அம்பாளுடைய நேர் வழக்கு வாயில் ஒரு ராஜகோபுரம், பத்திரகாளி அம்பாளுக்கு வாசல் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமாக 7 ராஜகோபுரங்கள் அமைந்திருப்பது ஒரு தனியான சிறப்பு. நான் நினைக்கிறேன் இலங்கையிலே 7 ராஜகோபுரங்களை கொண்ட கோயில்கள் வேறு எங்கனும் காண முடியாது. நல்லூர் கந்தசுவாமியாருடைய ஆலயத்திலே 5 ராஜகோபுரங்கள் அமைந்திருக்கிறது. நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே 5 ராஜகோபுரங்கள், வாரிவனம் கற்பவிநாயருடைய ஆலயத்திலே 4 ராஜகோபுரம், இனவில் பராசகர பிள்ளையாருடைய ஆலயத்திலே 4 ராஜகோபுரங்களை பார்க்கிறோம். அதைப்போலே வள்ளிபுராழ்வார் ஆலயத்திலும் 4 ராஜகோபுரங்களை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சி 7 ராஜகோபுரங்களோடு இந்த புங்குடுதீவு கிழக்குகிற கண்ணகி ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்தில் இந்த ராஜகோபுரங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே 500 தூண்கள் என்று சொன்னோம், ஆனால் பெரும் வேலைப்பாடு என்பதாலே அந்த தூண்களுடைய வேலைகள் முடியவில்லை. ஒவ்வொரு தூண்களுமே 1 லட்சம் ரூபா பெறுமதியான சித்திர சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு அமைய இருக்கிறது. இப்பொழுது சாதாரணமாக 2 தூண்களை ஒரு சாதாரண அளவிலே செய்திருக்கிறார். இன்னமும் இது மெருகூட்டப்பட வேண்டியது. உண்மையிலே இது சிற்பமாக கையாலே செதுக்கப்பட வேண்டியது, அச்சு போட முடியாது. இதை ஒவ்வொன்றையும் செய்கிற பொழுது அதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை, எல்லாராலும் அதை செய்துவிட முடியாது. ஆகவே இப்படியான அழகு தூண்களை நான் நினைக்கிறேன் காண்பதற்கு நம் 1 ஆண்டுகள் செல்லும். 1 ஆண்டுகள் சென்ற பின்னாலே தான் இப்படியான அழகு தூணை பார்க்கலாம். சாதாரணமாக கொங்கிரீட்டிலே போட்டப்பட்ட தூண்களைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். ஆனால் இந்து கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த தூண்களை அழகுற அமைக்க இருக்கிறார்கள். அப்படி அமைத்து கொண்டால் இந்தியாவிலே தஞ்சாவூர்லேயோ அல்லது மதுரை மீனாட்சி அம்பாளுடைய ஆலயத்திலோ அல்லது ஸ்ரீரங்கநாத பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கின்ற கருங்கல்லு தூண்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையான தூண்களை இந்த புங்குடுதீவு ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்தில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விடயம், ஆலயங்கள் வர்ணத்திட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த நிலத்தினுடைய திராசோ வேலைகள் வேறு வேலைகளாக நிறைய புழுதிகள் மேல் விமானங்களிலே படிந்துவிட்டது.
ஆகவே அந்த விமானங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஒளி மங்கியது போலேதான் காணப்படும். கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததுதான் பல அந்த விமானங்களை கழுவி தூசு தட்டி இன்னும் கொஞ்சம் அழகு செய்ய இருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா, எல்லா வேலைகளையும் விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு தேவை. கடந்த ஆண்டு இலங்கை நாட்டில் ஏற்பட்ட இந்த பொருளாதார சிக்கல் அது அரசினுடைய குறைபாடு, அதனாலே பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். மக்கள் மட்டுமல்ல ஆலயங்களும் பாதிக்கப்பட்ட, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட, விலையேற்றம் ஒரு பெரிய துன்பகரமான சூழல். அதனாலே இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை திட்டமிட்டதன்படி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி மகா கும்பாபிஷேகத்தை நிறைவேற்ற வேண்டியது கட்டாயமானது என்பதாலே அந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகிறார்கள். காலப்போக்கிலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருகிறந்து இந்த ஆலயத்தினுடைய அழகையும் சிறப்பையும் கட்டுமானத்தையும் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நிறைய கும்பங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு மகுடம் சூட்டி அம்பிகையின் அடியார்கள் இந்த பேர்கள் இதில் இடப்பட்டிருக்குது. உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா வாழைக்குலையெல்லாம் கட்டி வச்சுருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ளாக்கள் என்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இங்கால வெளிநாடுகளிலிருந்து உதவியாக்கள் என்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. கனடா அங்கே கனடா தான் நீங்கள் கூடவாக இருக்கணும். அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, சுவிஸ் அண்டு நிறைய நாடுகள், ஆஸ்திரேலியா, லண்டன் அண்டு அப்படி நிறைய நாடுகளிலிருந்து கோயிலுக்கு திருப்பணிக்கு உதவி செய்திருக்கணும். இங்கே உள்ள சிவர்களில் உள்ள பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக செய்து வச்சிருக்கணும். அதுவும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் சுவர்கின்ற உயரம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய சுவராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலையும் இந்த கோயிலில் இன்னும் முடியலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் முடிஞ்சாப்பில் தான் செய்யணும். எந்த இடம் ஐயா? பொங்குடுதீவு. இங்கே தான் வசிக்கிறீங்களா? லண்டன். லண்டன்லேருந்து வந்திருக்கீங்களா இந்த கோயிலை பார்க்கறதுக்கு? எவ்வளோ காலத்துக்குள்ள வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு? 4 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க. 4 வருஷத்துக்கு பிறகு வரும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? மிக சிறப்பாக செய்யணும். நான் இதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன் இந்த தூண்டுகளுக்கு. சிறப்பாக செய்து கொண்டிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்த குறைவு, சொந்தக்காரர் அயலவர் அவர்களை சந்தித்து ஒரு வயசுல அம்மா வந்ததாம் அம்மா வந்ததாம் தப்பு எல்லாமே எல்லா இடத்துலயும் புண்ணாக்கிட்டு தூக்கிலாமேண்டாம் போல வாழையில எல்லாம் போட்டு ஜவனத்தை விட்டுட்டு அப்போ ரத்தின ஐயர்கிட்ட இருந்து வர அவர் சொன்னாரா வித்து வாங்க சொல்லி. அப்போ எனக்கு முதல் வந்து வேற பேர் பேரை வித்து வாங்கின பிறகு அவர் சொன்னாரா கண்ணைந்து கூப்பிடம்மா இந்த அம்மையெல்லாம் முடியும் சுகம்பெறும். ஆனால் இப்போ எனக்கு பெண்ணம் பெரிய மாக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனால் அது முகத்தில் மட்டும் இல்லை. கொக்குளிப்பான் வந்து
சின்னம்ம வந்து அம்மையாக்கிட்டு அதுலேருந்து கண்ணகி ரெண்டு பேர் வச்சு பேர் வச்சதே இப்ப கண்ணகிட்ட கூப்பிடுற வித்து வாங்கிக்க கண்ணகிட்ட ஐயர் சொன்னவரம் அதுக்கு பிறகு என்ற பேர் போய் கண்ணகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் முதலவங்களுக்கு என்ன பேர் இருந்தது முதல் எனக்கு வீட்டுல ராணி 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 கண்ணகின்னு கூப்பிடுறது ஆனா எனக்கு உண்மையா வச்ச பேர் விஜய சரஸ்வதி விஜய சரஸ்வதி எல்லாம் கடவுளுடைய பேர் தான் ஓ எல்லாரும் நட்சத்திரங்கள் பார்த்து பிள்ளை பிறந்த நட்சத்திரங்கள் பார்த்து வைக்கிறதானே அப்படி கேத்து வச்சதான் விஜய சரஸ்வதி நான் வீட்டுக்கு எங்களுக்கு அந்த காலத்துல ரெண்டு பேர் வைக்கிறது சுகமா கூப்பிடுறதுக்கு ராணி உண்டு அவர் சொன்ன ஐயர் சொன்ன ராணிட்டு கூப்பிட வேணாம் வித்தாச்சி அம்மனுக்கு நீங்க கண்ணகிட்டு கூப்பிடுங்க அந்த பேர் பாப்புலரா போயிட்டு பிறகு அந்த நாள்ல தான் நாங்க ஆணி உத்திரம் செய்யறோம் பெருசா தெரியாது தந்த நாட்டுக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இயற்கையில இப்ப இப்ப நாடுகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது காரணம் வந்து இப்ப எங்கட ஊர்ல கூட மழை எல்லாம் பெய்யுது முன்னிட்டா நிக்கல அது ஒக்கையா மழை பெய்யுது இப்படியும் தன்னாடு பொன்னாடு தம்பி சந்தோஷம் இனியில சந்தோஷம் வந்தது அந்த கண்ணைண்ட பேருக்கு தக்கதான் நம்ம வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துட்டு எங்க பிறந்த எங்க வித்து வாங்கின அன்றைக்கு 26 காலையில நடைபெற விஷயம் அதையும் செய்துட்டு போயிட்டோம் நன்றி ராஜராஜேஸ்வரியாக கண்ணகியாக பத்ரகாளி அம்பிகையாக எல்லாம் எழுந்தருள் இருந்து அருள் செய்கின்றால் என்றால் எங்களை காப்பதற்காக மட்டும்தான் அடியவர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து இந்த சால்வினை புத்தகங்களை எல்லாம் வாங்கி நீங்கள் பக்குவமாக வைத்து அதில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம் இதிலே வருகின்ற அனைத்து நிதிகளும் ஆலயத்தினுடைய நித்திய நைவேத்திய பூஜைக்கும் திருப்பணிக்கும் தான் சென்றும் செல்ல போகின்றது உங்களுக்கு சால்வையுமாகுது புத்தகமுமாகுது கோயில் திருப்பணிக்கு காசு கொடுத்தது முறைகளிலே மூன்றுமாக அப்ப அம்பிகையினுடைய திருவருள் நிறைவாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலய மேலாண்மைகள் மிகவும் பாடுபட்டு இந்த ஆலயத்தை எல்லாம் கட்டினார்கள் சும்மா ஒரு கொட்டில் போட்டுதான் வச்சிருந்து வணங்கினது அப்புறம் கண்ணகி சிலையை கொண்டு உண்டுக்க வச்சிருக்கணும் போல இருக்கு நான் தெரியல தம்பி நான் கனகாலம் அங்கே இல்லை அதுல இப்ப பாதத்தை வச்சு அந்த கண்ணகி வந்த இடத்த கும்பிடணும் நன்றி இந்த மரத்துக்கு பதிலாக நீங்க வாரீங்க ஒரு வருஷத்துல மூணு தடவை வருவீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறையும் வருவேன் வருவாங்க நீங்க வர்றது அவ்வளவுக்கு பிடிக்குமா சிலப்பதிகாரம் நடந்த காலம் கூட சிலப்பதிகாரம் நடந்தாருன்னு தெரியும் இல்ல
அப்ப என்ன வர சிலப்பதியார விழாவே பாத்துறாங்க அப்படி இந்த கோயில நல்ல அற்புதம் இருக்கு நல்ல இது நாங்க இங்க ஒரு கோயில ரெட்டாந்து விழா செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு எங்கட மாமா வீட்டு நான் வந்து 52 வருஷம் செய்கிறேன் அதுக்கு முந்தைய எத்தனை வருஷம் செய்யிருக்கேன் திறமையான கோயிலும் தான் எங்க அம்மா சொல்ல வந்த கடை கல்லக்கு வந்தது கயிறு வந்தது சாமி தூக்குற இதழ் வந்தது எண்ணெய் பீப்பா வந்தது புதுமையான கடற்கரை ஆனாரும் இறைச்சல் சொன்னா அந்த ஆள் முடிச்சு அப்படியும் நடந்திருக்கு இந்த ஆயிரம் அந்த ஒரு சேட்டை விட்டா கொண்டா அம்பாள் தண்டனையும் கொடுப்பான் பல விடயங்கள் அடங்கி இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு மனிதனுடைய வயதிலே கூட முதல் 8 2 8 3 8 4 8 என்று 8 வயதுக்குள்ளே என்னென்னலாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள் அந்த ஊர்வலம் அமைக்கப்பட்டு யாகாதி கிரியைகள் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த யாகசாலை கிரியைகளையும் நாங்கள் தரிசிக்க வேண்டும் சாப்பிட்றதுக்கு இடங்கள் அமைச்சு வச்சுருக்கணும் ஒரு 12 போட்டு அதுக்குள்ளே ஆக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அமைச்சு வச்சுருக்கணும் வணக்கம் ஐயா கோயில சிறப்பு அம்சங்களை சொல்ல முடியுமா வணக்கம் ஓகே புங்குடு தீவு என்பது யாழ்ப்பாண புறாநாட்டிலே இருக்கின்ற சப்த தீவுகளிலே ஒரு தீவு நயினாதீவுக்கு செல்லுகின்ற பாதை அல்லது நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற பாதை இந்த புங்குடுதீவுக்களாலே தான் சென்று ஆக வேண்டும் ஊரதீவ் என்றும் இதை அழைப்பார்கள் இந்த புங்குடுதீவு கிழக்கிலே தான் அக்காலத்திலே கண்ணகி அம்பாள் என்று வைத்து வழிபாடு செய்யப்பட்ட ஆலயம் பலகாலத்தின் பின்னாலே கிட்டத்தட்ட 19 அளவுகளிலே ராஜராஜேஸ்வரி அம்பாளாக இந்த ஆலயம் அமைவு பெற்றிருக்கிறது மூலஸ்தானத்திலே ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருக்கிறார் கடந்த 2005 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து 12 பிற்பாடு இந்த மகா கும்பாபிஷேகம் புனராவர்த்தன கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த ஆலயத்தை மிக அழகாக பிரம்மாண்டமாக 5 ராஜகோபுரங்களோடு விஸ்தீர்ணமாக அமைக்கப்பட்டு வருகின்ற ஆனி மாதம் உத்தர நட்சத்திரம் அது ஒரு மகிமையான நட்சத்திரம் நடேச பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்ற சிறந்த நட்சத்திரத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது 7 யாகசாலையிலே சிவாச்சாரியார்களுடைய கிரியைகள் பக்திபூர்வமாக நடைபெறுகிறது 49 சிவாச்சாரியார்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரதான யாகசாலை அதாவது ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய யாகசாலையிலே 49 ஹோமகுண்டங்கள் அமைத்து அங்கே அக்னியை வரவழைத்து ஆகுதி பொருட்கள் எல்லாம் அம்பாளுக்கு கொடுத்து இந்த யாக பூசை சிறப்பாக நடைபெறுகிறது இன்னொரு புறமாக ஆலயத்திற்குள்ளே ஏராளமான அடியவர்கள் ஒரு 15,000 பேர் என்று இப்பொழுது பார்த்து கொள்ளலாம் அவ்வளவு பேர் நின்று எண்ணெய் காப்பு என்று சொல்லுகின்ற எம்பெருமான் விநாயகர் அம்பெருமாட்டி இணைய தெய்வங்கள் எல்லாவற்றிற்கும் எண்ணெயை தங்களுடைய கையினாலே தடவி வழிபடுகின்ற வழிபாடு அது சிறப்பான வழிபாடு சைவ சமயத்திலே ஒவ்வொரு நாளுமே இறைவனுக்கு எண்ணெய் சாத்து வருகிற வழிபாடு இருக்கிறது அதை சிவாச்சாரியார்கள் செய்து கொள்வார் ஆனால் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிற நாளிலேதான் அடியார்கள் எல்லாரும் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அதுக்கு என்ன காரணம் என்றால் இறைவனை தொடுவதற்கு ஒரு பெரிய பக்குவம் வேண்டும் சிவாச்சாரியார்கள் சைவ உணவை உண்டு சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என்று 4 வகையான தீட்சைகளை பெற்று சைவ ஆசாரத்தை கடைபிடிக்கிறார் அவர்கள் எப்பொழுதுமே இறைவனை இறைவியை தொட்டு கொள்ளலாம் தொழுவதுதான் தீண்டுவர் ஆனால் சாதாரணமானவர்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது மது மாமிசம் உண்டவர்கள் கோவில் பக்கமே வரக்கூடாது ஆகவே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பது இந்த மகா கும்பாபிஷேகம் சொல்லப்போனால் 12 ஒரு தடவை அசிரம் 13, 14, 15 கூட இருக்கலாம் நடைபெறுகிற மகா கும்பாபிஷேகத்திலே தான் சாதாரணமான அடியவர்கள் தங்களுடைய கையினாலே நல்லெண்ணெயை தொட்டு பாதம் தொடக்கம் முடிவரையாக ஒவ்வொரு அங்கமும் அந்த எண்ணெயை பூசுவார் காப்பு என்றால் சில பிள்ளைகள் நினைப்பார்கள் பெண்கள் கையிலே அணிகின்ற வளையல் காப்பு என்று ஆனால் இங்கே காப்பு என்பது ஒரு கவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம்
இறைவனை இறைவியினுடைய அந்த திருமேனியை சுற்றி எங்கனுமே எண்ணெய் படலம் இருக்கு. அதான் அந்த காப் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வடமொழியிலே தைலாப்பியம் என்று சொல்லி சொல்லுவார். உண்மையிலே இந்த எண்ணெய் காப்புக்கு மகத்துவம் அதிகம். சாதாரணமாக மனிதர்கள் கூட ஒரு மாதத்தில் ஒரு தடவை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து முழுகுவது தேக ஆரோக்கியம். இன்றைக்கும் அதை எண்ணெய் குவியலாக வியாபாரமாக செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் மாதத்தில் ஒரு தடவை எண்ணெயை பூசி பல மணி நேரம் அந்த எண்ணெயோடு இருந்து அதற்கு பின்னாலே முழுகி அவர்கள் சாப்பிடுவார்கள். தலைக்கு எண்ணெய் என்பது மிக முக்கியமான நல்லெண்ணெய் என்று பெயர். அது நல்லெண்ணெய் என்று ஏனென்றால் எள்ளிலே இருந்து புளியப்பட்ட எண்ணெய், அதுதான் எண்ணெய் வகைகளிலே சிறப்பானது. அதனால நல்லெண்ணெய் தைலாப்பியம், அதாவது சந்தனாதி தைலம் வந்து இந்த நல்லெண்ணெய்க்கு என்னும் வாசனை திரவியங்களை சேர்த்து அவை கூட இந்த எண்ணெய் காப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இருக்கிறது. உண்மையிலே இந்த புங்குடுதீவு கிராமத்திலே தீவிலே வாழ்பவர்கள் மட்டுமல்ல, யாழ்ப்பாண குடாநாட்டிலே வாழ்பவர்கள் மட்டுமல்ல, இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்து பல அடியவர்கள் இந்த எண்ணெய் காப்பிலே கலந்து கொள்ளுகிறார்கள். கடல் கடந்து வெளிநாடுகளிலே மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா, ஜப்பான், லண்டன், நோர்வே, பிரான்ஸ் என்று பல நாடுகளிலே இருந்தும் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள், சைவ சமயத்தவர்கள் ஓடோடி வந்து இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். அது ஒரு தனித்துவமான சிறப்பு. இத்தகைய சிறப்புகளை இன்றைக்கு புங்குடுதீவிலே நாங்கள் எல்லாரும் பார்த்து கொள்ளுகிறோம் என்று நன்றி கூறி விடைபெறுபவர் சைவ புலவர் ஸ்ரீ கந்த சத்யதாசன். நன்றி ஐயா. நன்றி. ராஜராஜேஸ்வரி கன்னியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மங்களகரமான விடயங்களிலே எல்லோருடைய பங்களிப்பும் இந்த கிராமத்தை, இந்த புங்குடுதீவு மண் இளைஞர்கள், மேலும் வயோதிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று இல்லாமல் இந்த உலக நாடுகளிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்களை எதிர்பார்த்தும் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்தில் நிறைய கிரியர்களோடு ஆரம்பமாகி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்று அதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெறப் போகின்றது. இந்த வகையிலே இங்கே இருக்கின்ற இந்த வளவு, இந்த புங்குடுதீவு இடத்தை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட இந்த மாளிகை, அதற்கான திறப்பு நுழைவுல கோபுரத்தை செய்தவரும் இந்த உபயம் செய்தவரும் இந்த காலப்பகுதியிலே அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். தன்னுடைய புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் புங்குடுதீவு மண்ணை தான் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதாக இந்த சுற்றாடலை இப்பொழுது சிறிய காலத்தின் உட்பாடு புனரமைப்பு செய்து மேலும் இன்றைய நாளைய தினம் இங்கே மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு வாழக்குலைகள் எல்லாம் மங்களமாக கட்டப்பட்டு தோரணங்கள் இடப்பட்டு இந்த இடம் சிறப்பாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையமாக காட்டப்படுகின்றது. அதோடு மகா கும்பாபிஷேகம் வரவிடமாகவும் காட்டப்படுகின்றது. புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தங்களுடைய மண்ணிலே பிறந்து வாழ்ந்த சகல பக்தர்களும் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இங்கே ஆலயத்தில் இன்று நேற்றும் இன்றும் நாளையும் வர இருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகத்தை மிக பொலிவோடு காண இருக்கின்றோம். அனைத்து உலக வாழ் மக்களும் சைவப்பெரும் மக்களும் இந்த நாகதீவு லங்காதீவிலே இருக்கின்ற நாகபூஜினி அம்பியின் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலும் அதிலும் கலந்து கொண்டு இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வானது இன்று தினம் ஆரம்பமாகி 22, 23, 24 பகுதிகளிலே இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த எண்ணெய் காப்பு நிகழ்விலும் எல்லோரும் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதிலே இது 1974 ராஜராஜேஸ்வரி கன்னிகேமன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று அதற்கு பிற்பாடு அடுத்த ஜெனரேஷன், அதாவது இருந்த ஜெனரேஷனை விட இப்பொழுது கிடைத்த ஜெனரேஷன்கள் இப்பொழுது கும்பாபிஷேகம், இது இனிவரும் காலங்களிலே அடுத்த ஜெனரேஷனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஏனென்றால் அந்த அரிய சந்தர்ப்பத்தையும் அம்பிகையின் திருவுருளையும் யாருமே கைவிட விட்டு விடாதீர்கள். தயவு செய்து 74 செய்த பிரதி படங்களை நான் பார்க்கின்ற பொழுது பிளாக் அண்ட் ஒயிட்டிலே இன்றைய தினம் காலை நான் எனக்கு கிடைக்கப்பட்டது ஒரு வயது போனவர், அதாவது 85 to 90 மதிக்கக்கூடியவர் எனக்கு இன்றைய தினம் அவற்றை தன் 74 கும்பாபிஷேகம் செய்த அருகிலே இருந்த கும்பத்துக்கு அருகில் இருந்த போட்டோவை காட்டியிருந்தார். அப்பொழுது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது. இப்பொழுது அதே போல் அவர்களின் ஜெனரேஷன் முடிந்து இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்றது. இனிவரும் காலம் எங்களுடைய காலம் இல்லை, இனிவரும் ஜெனரேஷன் காலம். அதனால் அனைவரும் ஒன்று கூடி இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும். இந்த புங்குடுதீவு மண் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் புங்குடுதீவு புங்குடுதீவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நிய தேசத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கானோர் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இன்று குபேரர்கள், லட்சாதிபதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த எம்பெருமாட்டின் ஆலயம்
பிரம்மாண்டமாக 500 தூண்கள் வைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அதை அதிசயமாக இலங்கையிலேயே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கின்ற ஆலயம். நீங்கள் உண்மையிலேயே அந்த ஆலய கோபுர வாசலில் இறங்குகின்ற பொழுது உங்களையே புல்லரித்து உங்களை ஒரு சிறிய பையனாக காட்டுகின்ற அளவுக்கு அந்த ஆலயம் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அனைத்து அடியவர்களும் வருகின்ற கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொண்டு எல்லாம் வெல்ல அம்பிகை திருவருளோடும் ஏனைய ஆலயங்கள் எல்லாம் இங்கே மகோற்சவங்கள் திருவிழா நடைபெற்றுக் கொண்டு அந்தந்த குலதெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் எல்லாம் பூஜை செய்து சிறப்பாக வாழ வேண்டும். இதிலே ஒரு விடயம், நீங்கள் எங்கு எந்த உலகம் சென்று ஆலயத்தை பெரிய பிரசித்தியான திருவண்ணாமலை பெரிய ஆலயங்களை வணங்கினாலும் உங்களுடைய சிறிய ஆலயம் குலதெய்வ ஆலயமாக இருந்தால் அங்கு வந்து வணங்கினால்தான் திருவண்ணாமலை கேதீஸ்வரம் பொன்னம்பல வானேஸ்வரர் சகல ஆலயங்களுக்கு போன பலன் கிடைக்கும் என்பதை இந்த இடத்திலே அடியவர்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். சிறிய உங்களுடைய வைரவர் ஆலயமோ ஐயனார் ஆலயமோ அம்மன் ஆலயமோ இந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை வந்து நீங்கள் வணங்கினால்தான் நீங்கள் எங்கு சென்று கும்பிட்ட பலனும் அதிலே கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த விளையை முடித்து கொள்கின்றோம். அனைத்து அடியவர்களும் சகல செல்வங்களும் பெற்று இன்பிட்டு வாழ ஆசை கூறி விடைகின்றோம். நன்றி, வணக்கம். மிரகர பார்வதி பதஹே ரகர மகாதேவா. நன்றி ஐயா. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க, நம்புறேன். ஜாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்க எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். பை பை, டாடா, சி யூ.